தியாகராயனார் தொகுதி திமுக வேட்பாளர் ஜே கருணாநிதி பேசுகிறேன். இன்றைக்கி தியாகராயனார் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சத்யா அவருடைய ஆட்கள் அரசு அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி அசோக் நகர் பகுதியில் வியாபாரிகள் அப்புறம் மக்களை எல்லாம் சந்தித்து அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு 5000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. அது கையும் கலவமாக பிடிச்சிருக்கிறோம். அதை பிடிச்சி ஆர்ஓ ஆஃபீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆர்ஓ இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. அது போல் காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரி வரையும் நாங்கள் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, சட்டப்படி இது வந்து அரசு இந்த நேரத்தில் செய்யக்கூடாத இந்த வேலைகளை இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு இடைஞ்சலாக இந்த வாக்குக்கு பணம் கொடுக்குற வேலையை இங்கே இந்த தொகுதியில் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 10 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்காளர்களுக்கு சந்தித்து அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தரை கூட்டினு வந்து உட்கார வச்சு 5000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு இன்றைக்கி கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணி கையும் கலவமாக நாங்கள் அவங்க கையிலேருந்து பணத்தை பிடுங்கி ஒரு கவரில் 25000 ரூபா ஒரு கவரில் 10000 ரூபா இப்படி நாங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றி சீஸ் பண்ணி எடுத்துன்னு வந்து இன்றைக்கி அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் ஆஃபீஸர்கிட்டையும் கையில் கொடுத்துருக்குறோம். அவரும் டிசிக்கிட்டையும் நாங்கள் நேரடியாக பேசியிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஆர்ஓக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஆர்ஓ சம்மந்தமாக எங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எல்லா அரசு அதிகாரிகளும் அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர பொதுவாக மக்களுக்கு இந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறோம் அந்த முறைப்படி எந்த விஷயமும் இது வரைக்கும் நடப்பெறலை. இன்னும் அவங்க அரசு அதிகாரிக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் நாங்கள் கொடுத்த புகார் மீது நடவடிக்கையே எடுக்கலை. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. அவங்க கையும் கலமாக பிடிப்பட்ட அதிகாரிகள் இன்னும் எந்த வாக்குமூலமும் கொடுக்கல. அவங்கள விசாரணையே செய்யலை. 4 ஹவர் ஆச்சு நாங்கள் கொடுத்து காலையிலேருந்து இது வரைக்கும் 4 ஹவர் ஆச்சு. ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலை. விசாரணையே பண்ணலை. போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க சார்? நீங்கள் காவல்துறை இதில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது, எங்களுக்கு 6 ரூபா கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஃப்ளையிங் ஸ்குவாடில் உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு 20 நிமிஷத்தில் ஃப்ளையிங் ஸ்குவாடை வர வச்சு ஸ்பாட்லேயே அந்த கூட்டம் நடந்த இடத்துலையே உட்கார வச்சு ஃப்ளையிங் ஸ்குவாடில் நாங்கள் கொடுத்து வீடியோ ஃபுட்டேஜ் ஆதாரத்தையும் கொடுத்தோம். அவங்கக்கிட்ட எல்லாம் அந்த கூட்டத்துலேருந்து எழுந்து ஓடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தம்போது 6 ரூபா கிட்ட கொடுத்துட்டு 6 ரூபா சொன்னால் தான் நான் கம்ப்ளைண்ட் எடுத்தோம். ஆனால் 6 ரூபா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஃபோனே எடுக்கலை. ராஜேந்திரன் சொல்லிட்டு 6 ரூபா கோடம்பாக்கத்தில் இருக்காங்க. தேகராயனவர் தொகுதிக்கு 6 ரூபா அவர் தான் ராஜேந்திரன். அவர் இது வரைக்கும் ஃபோனே எடுக்கலை. இந்த புகார் மீது நடவடிக்கையே எடுக்கலை. அவர் அதிமுகவுக்கு சப்போர்ட்டாகவே பேசுகிறார். நாங்கள் 4 புகார் கொடுத்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, சுயேட்சை வேட்பாளர்கள் 3 பேர், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நாங்களும் புகார் கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அவங்க இன்னைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கள் தலைவரை நாங்கள் கலந்து பேசி எங்களுடைய வழக்கறிஞர்கள் அணியில் கலந்து பேசி இது குறித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நாங்கள் சட்டப்படி இந்த இவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு இப்போ இந்த மீட்டிங் நடத்தினது அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் ஃபுட் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை சொல்லி ஃபுட் கார்பரேஷன் கூட அவங்க அதிமுகக்காரங்க இருக்கிறாங்க. வந்தது பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. அவங்க பின்னால் இயக்குனது யாருன்னு பார்த்தா அதிமுகக்காரங்க. அதிமுகக்காரங்க பின்னாலேருந்து இயக்கி அதிகாரிகளை முன்னால் நிற்க வச்சு பணம் கொடுக்குறாங்க. அதிகாரியை கூப்பிட்டு ஒரு ஒருத்தர் பேசி பணம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்களே தவிர அதிமுகக்காரங்க கூட இருக்கிறாங்க. வீடியோ ஆதாரம் இல்லைங்க. அவங்க வந்து நாங்கள் போகும்போது நாங்கள் உள்ளே பிடிக்கிறதுக்கு போகும்போது அவங்கெல்லாம் எழுந்து வெளியே ஓடிடுறாங்க. ஏன்னா நாங்கள் உள்ளே வெளியே வரும்போது தான் கையும் கலமாக 2 பேரை பிடிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான எவிடன்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோம். காவல்துறையிட்ட கொடுத்துருக்கோம்.